தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலினை சந்திக்க நேரம் கேட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடிதம் எழுதியிருக்காரு தமிழ்நாடு அரசியல் இப்போ ரொம்பவே ஆக்டிவான எதிர்கட்சியா பாஜக செயல்பட்டு வருது தமிழ்நாட்டில் பாஜக வளர்க்க அந்த கட்சியோட மாநில தலைவர் அண்ணாமலையும் பல நடவடிக்கைகள் எடுத்துட்டு இந்த சூழல்ல தமிழ்நாடு முதல்வர் சந்திக்க நேரம் கேட்டு அண்ணாமலை கடிதம் எழுதி இருக்கிறது முக்கியமானதா பார்க்கப்படுது தமிழ்நாடு அரசியல் இப்போ கொள்கை ரீதியாகவும் சரி கூட்டணி ரீதியாகவும் சரி நேரெதிரே நிற்கிற கட்சிகளா திமுகவும் பாஜகவும் இருக்குது ஆளும் திமுக அரசு பாஜகவினர் பல்வேறு கடுமையா விமர்சிட்டு இருக்காங்க குறிப்பா அந்த கட்சியோட மாநில தலைவர் அண்ணாமலை பல நேரங்களில் திமுக நேரடியாகவும் கடுமையா விமர்சனம் செஞ்சிட்டு இருக்காரு இந்த சூழல தான் அவர் முதல்வர் ஸ்டாலினை சந்திக்க நேரம் கேட்டு கடிதம் எழுதியிருக்காரு அண்ணாமலை முதல்வர் ஸ்டாலினுக்கு எழுதியிருக்க கடிதத்துல மது இல்லாத தமிழகம் அப்படிங்கறது தமிழக பாரதிய ஜனதா கட்சியோட கனவு மட்டுமல்ல தமிழக பொதுமக்களோட விருப்பமும் கூட அதை நிறைவேற்றிட தமிழக பாரதிய ஜனதா கட்சியானது தகுந்த ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் வகுத்து இது குறித்த வெள்ளை அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்கிறதுக்காக ஏற்கனவே ஏற்கனவே அறிவிச்சிருந்தேன் தொடர்பாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியோட சார்பில் மாநில துணை தலைவர் கரு நாகராஜன் தலைமையிலான ஐவர் குழுவானது தங்களை சந்திச்சு தமிழக பாரதிய ஜனதா கட்சியோட திட்டத்தினை சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தி இருக்கிறேன் இதனால தாங்கள் வர ஜூலை பதினொன்றாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி இல்லனா இந்த மாசத்துல ஏதாவது ஒரு தினத்துல தங்களோட பொன்னான நேரத்தை இந்த சந்திப்புக்கு ஒதுக்கி தருமாறு கேட்டுக்கிறேன் தங்களது மேலான பதிலின ஆவலோடு எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு அவரு தன்னோட கடிதத்துல தெரிவிச்சிருக்காரு தமிழ்நாட்டுல மதுவிலக்கு அப்படிங்கறது எப்போது எப்போதுமே முக்கியமான ஒன்றாகவே இருந்துட்டு மாநிலத்தில இளைஞர்கள் பலருமே மதுவுக்கு அடிமையாகி வரதாகவும் இதை தடுக்க மாநிலம் முழுக்க மது விளக்கு அமல்படுத்த வேணும்னு பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்திட்டு இருக்காங்க திமுக அதிமுக தொடங்கி அனைத்து கட்சிகளும் மதுவிலக்கு குறித்து பேசி இருந்தாலுமே அதை அமல்படுத்தல இதற்கிடையில மது விளக்கு அமல்படுத்துவது தொடர்பா ஆலோசனைகள் மற்றும் திட்டங்களை வகுக்க தமிழ்நாடு பாஜக சார்பில் குழு ஒன்று அமைக்கப்பட்டது அந்த குழு தங்கள் பரிந்துரைகளை ரெடி செஞ்சிருக்க நிலையில இத முதல்வர் கிட்ட கொடுக்கவே அண்ணாமலை நேரம் கேட்டு கடிதம் இருக்காரு இதுபோன்ற செய்திகளை விரிவா தெரிஞ்சுக்க அரசியல் கருடன் யூடியூப் சேனல தொடர்ந்து பாருங்க